எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல சுண்டக்காய் செடி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ தேவைப்படுறவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது பாத்தீங்கன்னா சுண்டக்காய் செடி. இது வந்து நான் வித்து போட்டோ அப்படி எதுவுமே வரல. இது கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தானாவே எங்க பார்த்தாலும் தானா முளைச்சிரும். இந்த காக்கா குருவிகள்லாம் சாப்பிட்டு போடுற அந்த எச்சத்துல தானா முளைச்சிரும். நான் வந்து ஒரு வாட்டி கத்திரிக்காய் வித்து போட்டிருந்தேன். அப்போ கத்திரிக்காய் தான் முளைச்சிடுச்சுன்னு நினைச்சு எல்லாமே இவ்வளோ நிறைய செடி இருந்துச்சு. அப்போ எல்லாமே கத்திரிக்காவா அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஏன்னா இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த கத்திரிக்காய் மாதிரியே முள்ளும் இருக்கும். அப்புறம் வளர்ந்தப்புறமா பார்த்தீங்கன்னா அது சுண்டக்காய் செடி. நான் வித்து கூட போடல. இது எங்களுக்கு எந்த இந்த இடம் அந்த இடம்னு இல்லாமல் எங்கே பார்த்தாலும் வளர்ந்து நிற்கும். அப்போ தான் தோணுச்சு இது வந்து இந்த காக்கா குருவி போடுற எச்சத்தில் வளர்ந்துருக்கும் அப்படின்னு நினச்சோம். இது பாருங்கள், மெயின்டெனன்ஸும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இதுக்கு தண்ணி கூட விட தேவை கிடையாது. ஒரு காட்டில் இருந்தால் கூட அது பாட்டுக்கு வளர்ந்துடும். ஆனால் இதில் அவ்வளோ ஹெல்த்தி, அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. எப்போ பாரு காய் தந்துக்கிட்டே இருக்கும். இது எங்கள் வீட்டில் காய்ச்சி பறிச்சு டெய்லி பறிப்போம். கிட்டத்தட்ட அது மறுபடியும் பூத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு செடியிலேருந்து பறிச்சிடலாம். அவ்வளோ காய்கள் தரும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. முழுசாக போட்டு காய குழம்பு வச்சு கொடுக்கும்போது நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. அப்போ கண்டிப்பாக அந்த சத்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இது என் வீட்டில் தானாக முளைச்சதால இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொரு இடத்துல இருக்குது. அப்புறம் சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் நிறைய முளைச்சிட்டே இருக்கும். நான் தான் பிடுங்கி பிடுங்கி போட்டுகிட்டே இருப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப முள் பெரிய மரமாக வளர்றதால ஒன்று போதுங்கிறதால மித்தம் எல்லாத்தையும் வேண்டான்னு பிடுங்கி போட்டுருவேன். பாருங்கள், இங்கே ஒரு செடி நிற்குது. இது தானா இதுவும் முளைச்சி நிற்குது. இது பிடுங்கணும். ஆனால் பக்கத்து வீட்டில் ஒரு கண்ணு கேட்டிருக்காங்க, அதுக்காக இதை விட்டுருக்கேன். இன்னொன்றும் இது பக்கத்துலேயே நிறைய வரும். ஆக்சுவலாக சின்னதாக இருக்கும்போதே நான் பிடுங்கிடுவேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கையில் முள் குத்தாமல் அந்த மாதிரி இருக்கும். வேரும் நல்லா ஸ்ட்ராங்காக மண்ணுக்கடியில் போட்டுரும். இது நீங்கள் மெனக்கெட்டு வளர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அது பாட்டுக்கு எங்கே வேணாலும் வளரும். தண்ணி கூட விட தேவையில்லை. இதுவும் ஒரு செடி தான். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக சுண்டக்காய் செடி வளர்த்துங்க. அது வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு வந்து பொதுவாக கோவிலெல்லாம் அன்னம் தருவாங்க, அதில் இந்த சுண்டை வத்தலா அப்படி போட்டிருக்கிறது ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சால் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.